சென்னை திருவொற்றியூரில் இருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய அரசு பேருந்தில் பூவை கல்லறை பேருந்து நிறுத்தத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒருவர் பேருந்துக்காக காத்திருந்தார். நீண்ட நேரமாக காத்திருந்த மாற்றுத்திறனாளி அரசு பேருந்து வந்தபொழுது அங்கிருந்த ஒருவர் உதவியுடன் பேருந்தை நிறுத்த முயற்சித்தார். அப்போது அந்த பேருந்து நிற்காமல் சென்றுள்ளது. இதை கண்ட சமூக ஆர்வலர் ஒருவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியை அழைத்து சென்று பேருந்தை மடக்கி ஓட்டுநரிடம் ஏன் பேருந்தை நிறுத்தத்தில் நிறுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அப்பொழுது பேருந்தில் இருந்த நடத்துனர் தான் பதில் சொல்கிறேன் என ஒருமையில் பேசியுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.